السلام عليكم ويلكم تو فودي وذ بنو شانل هاي فريندز எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம சேனல புதுசா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர மாதிரி வெச்சிடுங்க फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது தலசேரி பிரியாணி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் கடாய் வெச்சு ஹீட் ஆனது coconut oil ஒரு டீஸ்பூன் வந்து ghee சேர்த்துறலாம் வெங்காயம் முக்கா பாகம் வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கணும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிரலாம் கேஷ்யூ முந்திரி அதை போட்டுடலாம் ஃப்ளைட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ மூணு வெங்காயம் மீடியம் அளவில் போட்டுடணும் கல்லுப்பு போட்டுடலாம் தக்காளி பேஸ்ட் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி இலை புதினா இலை சேர்த்து பத்து பச்சை மிளகாய் வந்து க்ரஷ் பண்ணி இந்த வெங்காயத்தில் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 25 கிராம் தயிர் சேர்த்துக்கிடுங்க அரை டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி சேர்த்துக்கிடுங்க அரை டீஸ்பூன் வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பெரிய பீசஸ் வந்து சிக்கன் வந்து 1.5 கிலோ வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேவையான ஒரு கப்பு தண்ணி விட்டு நம்ம வந்து இப்போ வந்து அகலமான பாத்திரத்தில் தம் போடணும் அதனால் எனக்கு பத்தல நான் அதனால் பாத்திரம் மாற்றிட்டேன் அதனால் மிக்சிங் பவுலில் நான் இதில் சேர்த்துட்டேன் தம் போடுறதுக்காக இப்போ ஃப்ரை பண்ண கொஞ்சம் வெங்காயம் கேஷ்யூ நட்டு முந்திரி வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்து நம்ம மீடியமாக போட்டு விட்டுடலாம் இப்போ அரை கிலோ வந்து தாவுத்து அரிசி நான் எடுத்திருக்கேன் இதை வந்து 2-3 வாட்டி நான் க்ளீன் பண்ணி உடனே எடுத்துருவேன் இல்லைன்னா ரொம்ப நேரம் போட்டிருந்தா அரிசி உடஞ்சிரும் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துடலாம் கீ சேர்த்து நம்ம ஸ்பைசஸ் வந்து எல்லாமே போட்டுட்டு அரை கிலோ அரிசிக்கு நம்ம இந்த ரைஸ் வந்து நல்லா வத்த வச்சு எடுக்க போகிறேன் அதனால் 1.5 பாத்திரம் தண்ணி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு முக்கா பாகம் நான் நல்லா வந்து குக் பண்ணி எடுப்பேன் இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்குது அதில் 2-3 ஸ்பூன் வந்து நம்ம கிரேவி வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ரைஸ் நல்லா வத்த வச்சு நான் எடுத்திருக்கேன் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரைஸ் வந்து எடுத்து இதில் போட்டு விட்டுடலாம் இப்போ அதுக்கு மேலே வந்து வெங்காயமும் ஃப்ரை பண்ண வெங்காயம் போட்டு விட்டுருக்கேன் மல்லி இலை போட்டு விட்டுருக்கேன் கேஷ்யூ நட்டு முந்திரி எல்லாம் வந்து போட்டிருக்கேன் இதே மாதிரி 2 தடவை நம்ம தம் போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ண ஆனியன் மல்லி இலை கேஷ்யூ நட்டு எல்லாம் போட்டு நம்ம எடுக்கணும் அப்புறம் எடுத்து வச்ச சிக்கன் கிரேவி வந்து லைட்டாக வந்து மேலே விட்டு நம்ம வந்து தம் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த கல்லை வந்து எடுத்து வச்சுட்டு வெயிட்டுக்காக இப்போ வந்து இந்த மேல் சோறு அடியில் விடணும் ஒரு லைட்டாக ஒரு கிளறக்கம் கிளறி இங்கே விட்டிங்கன்னா இந்த மேலே உள்ள சோறு வந்து ட்ரையாக இருக்காது எப்போவுமே நம்ம எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும் திருப்பி அதே இதில் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்துகிட்டு நான் வந்து தயிர் சலாடும் வச்சு சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணது அது ஒரு பீஸ் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படி எடுத்து நம்ம ஒரு பாயில் இட்டக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்